வந்து மீன் குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் ஒரு கிலோ ஊளி மீன் நல்லா அழகாக சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம், வெங்காயம் 100 கிராம், பூண்டு 10 பல், தக்காளி 3, புளி 50, குழம்புத்தூள் 6 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், மிளகாய் 3, கடுகு வெந்தயம் 1 ஸ்பூன். தாளிக்க நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கு. இப்போ எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வாங்க, இதில் 50 கிராம் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம் இப்போ சொல்கிறேன். மஞ்சள் பொடி, இது வந்து முன்னாடி 1/2 ஸ்பூன் நம்ம மஞ்சள் பொடி போட்டோம், இப்போது 6 ஸ்பூன் குழம்பு பொடி, இது 3 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் சீரகப்பொடி, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய் 3, உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போடுறதுல, அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம், கலந்துக்குவோம். இப்போ நமக்கு மீன் குழம்புக்கு தேவையான அனைத்து பொருளையும் இதில் நம்ம புளியோடு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போது கடாய் சூடாயிருச்சு. இப்போது மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ரொம்ப சுவையாகவும் ரொம்ப உடம்புக்கு நல்லதாகவும் இருக்கும். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு பொரிய விடுவோம். பொரிஞ்சிருச்சு. இப்போ 10 பல் இடித்த பூண்டை போட்டுருவோம். இதோடு சேர்த்து நம்ம 100 கிராம் வெங்காயம் இடித்து வச்சுருக்கோம், அதையும் கலந்துக்குவோம். இப்போது பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளியை இதோடு சேர்த்துக்குவோம். சேர்த்து இதையும் இதில் நம்ம ஏற்கனவே மசாலில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம். இப்போ தக்காளிக்காக கொஞ்சம் உப்பை சேர்த்து ஒரு 2 நிமிடம் வதங்க விடுவோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருக்கு. இப்போ நம்ம கலந்து வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிடுவோம். பொதுவாகவே நாங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்போம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரங்களை இதில் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்குவோம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். தண்ணி ஆட் பண்ணுறேன், தேவையான அளவு தண்ணி. கொஞ்சம் இந்த மசாலா வந்து கொஞ்சம் கொதி வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம தட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ மசாலா நல்லா கொதி வந்துருச்சு, வடையெல்லாம் போய். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு மீனாக உள்ளே போடலாம். கொதி வரும்போது நம்ம மீன்களை போடும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா கரைஞ்சிரும். அதனால் கொதி இல்லாத போது ஒவ்வொரு மீனாக அதில் ஆட் பண்ணுவோம். இது மாதிரி பக்குவமாக ஆட் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காரம் வந்து நீங்கள் சேர்க்குற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு நீங்கள் காரம் சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். மீனுக்கு பொதுவாக நல்லெண்ணெயும் இந்த காரமும் இந்த புளியும் கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரங்களை போட்டுக்கலாம். அதில் மசாலாவில் அழகாக ஆட் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும் அடுப்பு. கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொட்டி வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மீனுடைய எவ்வளோ வெந்திருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம அப்புறம் மீன் குழம்பு இறக்கலாம். குழம்பு நல்லா மீன் பீஸ்லாம் நல்லா கொதிச்சிருச்சு, ரொம்ப அழகாக வந்துருச்சு. இதோட கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு, சுவையான மீன் குழம்பு ரெடி. மீண்டும் உங்களை ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.